என்ன பண்ணிட்டே இது அந்த ஐஸ்கிரீம் வண்டிக்கார நம்மள எல்லாத்தையும் ஏமாத்திட்டு நான்சியோட பணத்தை ஃபுல்லா திருடிட்டு போயிட்டான் இப்போ என்ன பண்றது அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது நான்பா யோசிச்சு பார்த்தேன் எனக்கு ஒரு வழியுமே தோணலப்பா பஞ்சி நம்ம ஏன் கவலை பண்ணோம் நம்ம கிட்ட தான் டாக்கிங் கேக்டஸ் இருக்கே அது கிட்ட கேட்டா சொல்லிட போகுது அட ஆமா நம்ம கேக்டஸ மறந்தே போய்டோம் அது கிட்ட கேட்டா அவன் எங்க இருக்கான்னு புட்டு புட்டு வெச்சிரோம் இதோ வந்திருச்சு பாருங்க இப்போ இந்த ஐஸ்கிரீம் வண்டிக்கார எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிடும் பண்டி அண்ணா என்னனோ இது செடி நடந்து வருது இந்த செடி பேச கூட செய்யுமா இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல எதுக்கு பாஸ் என்ன கூப்பிட்டீங்க நான் உள்ள க்ளீனிங் வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவசரமா நான்சி அக்கா கூப்பிட்டாங்க அதனால தான் வந்தேன் சிந்து சோட்டு உங்களுக்கு டாக்கிங் கேக்டஸ் பத்தி தெரியாது இல்ல இது நாங்க காட்டுக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சோம் இது ஒரு ஆபத்துல இருந்தது நாங்க தான் காப்பாத்தி கொண்டு வந்து வெச்சிருக்கோம் நம்ம என்ன கேட்டாலும் அது சொல்லும் தெரியுமா அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா உண்மையே மட்டும் தான் பேசுவோம் என்னால சுத்தமா நம்ப முடியல செடி நடக்குது பேசுது அதுல உண்மை தான் சொல்லுமா ஏ சோட்டு உனக்கு டவுட்டா இருந்தா அது கிட்ட ஏதாவது கேட்டு பாரு அது சொல்ற பதிலை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் டாக்கிங் கேக்டஸ் எங்க அம்மாவோட பர்ஸ்ல இருந்து நாங்க எவ்வளவு பணம் எடுத்தோ சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க பிறந்ததில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க அம்மாவோட பர்ஸ்ல இருந்து மொத்தமா 2450 ரூபாய் எடுத்திருக்கீங்க நேத்து மட்டும் 100 ரூபாய் எடுத்திருக்கீங்க அச்சச்சோ இது என்ன இவ்வளவு அக்யூரேட்டா சொல்லுது போச்சு போச்சு எங்க அம்மா கிட்ட கீது போட்டு குடுத்துறாத பண்டி காமெடி எல்லாம் இருக்கட்டும் நமக்கு தேவையானத கேளு பண்டி டாக்கிங் கேக்டஸ் எங்க சிந்து சோட்டு கிட்ட இருந்து ஒரு ஐஸ்கிரீம் வண்டிக்கார பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டான் அவ இப்ப எங்க இருக்கான்னு சொல்ல முடியுமா அவன்தான பாஸ் ஊர் ஓரமா இருக்கிற கிணத்து பக்கத்துல நல்ல மல்லாக்க படுத்துட்டு இருக்கான் பாஸ் நான் முன்னாடியே போறேன் பாஸ் என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா அவன கண்டுபிடிச்சிரலாம் பாஸ் பாஸ் அவ இங்க தான் படுத்து கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா சீக்கிரம் ஓடி வாங்க பண்டி பண்டி இங்க வந்து பாரு அந்த திருட இங்க தான் இருக்கான் பணத்தை குழந்தைங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தது இல்லாம எப்படி ஒய்யாரமா படுத்துட்டு இருக்கான் பாரு நீ அமைதியா இரு அவன அப்படியே எட்டி ஒன்னு விடுறான் திருகிட்டு போய் விழுவான் இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு போடா அந்த பக்கம் படுத்துக்கிட்டு இருக்கான் ஏய் யார் அது தூங்கிக்கிட்டு இருக்கறவன டிஸ்டர்ப பண்றது முன்னாடி வாங்கடா முன்னாடி வரணுமா இருடா வரேன் போய் விழுடா அந்த பக்கம் டேய் ஏன்டா சின்ன பசங்க கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டு வந்த அந்த பணம் எல்லாம் எங்கடா சொல்லுடா ஏய் அடிக்காதீங்க இப்போ எதுக்கு கட்டை எடுத்து அடிக்கறீங்க யாரு நீங்கலாம் பண்டி இவன் கிட்ட நமக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்கு இது கண்டிப்பா நம்ம பணமா தான் இருக்கும் எடுத்துட்டு கிளம்பலாம் பண்டி லேட் ஆயிருச்சு நீங்க முன்னாடி போங்க பாஸ் நான் இவனுக்கு கடைசியா ஒரு மிதி விட்டுட்டு வந்தறேன் நான்சி நான்சி இங்க தான் விளையாடிக்கிட்டு இருக்கியா அடுத்த வாரம் உனக்கு பிறந்தநாள் வருது இல்ல வா போய் புது Dress எடுத்துட்டு வந்தறலாம் ஏ நான்சி அடுத்த வாரம் உனக்கு பர்த்டே வருது இல்ல நான் மறந்தே போயிட்டேன்ப்பா நானே மறந்துட்டேன் பண்டி இப்போ எங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது அம்மா அம்மா ப்ளீஸ் மா இந்த டைம் ஆவது எனக்கு பட்டு பாவாடை எடுக்காம மாடர்னா ஃபிராக் மாதிரி எடுத்து கொடுங்கம்மா ப்ளீஸ் மா என்ன நான்சி விளையாண்டுகிட்டு இருக்கியா அடுத்த வாரம் ஊர் திருவிழா வருது பட்டு பாவாடை எடுத்தா பிறந்த நாளுக்கும் போட்டுக்கலாம் திருவிழாவுக்கும் போட்டுக்கலாம் அதனால நீ பட்டு பாவாடையே எடுத்துக்கோ எப்பவும் போல அம்மா எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் குடுக்கறக்கு டைரி மில்க் ஆது வாங்கி கொடுங்கம்மா சும்மா விளையாடிட்டு இருக்காத நான்சி என்கிட்ட 500 ரூபாய் தான் இருக்கு அதுக்குள்ள நீ Dress சாக்லேட் என்ன வேணாலும் வாங்கிக்கோ போங்கம்மா நீங்க நான் என்ன கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றீங்க நான் உங்க கூட வரவே இல்ல இங்க பாரு உங்க அப்பா 500 ரூபாய் தான் கொடுத்திருக்காரு அதுக்குள்ள நீ என்ன வேணாலும் வாங்கிக்கோன்னு சொல்லிட்ட நீ வர்றதுனா வா நீ வராட்டி இங்கேயே இரு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போய் எடுத்துட்டு வர போறேன் சும்மா இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா அம்மா அம்மா நில்லுங்கம்மா என்ன விட்டுட்டு போயிராதீங்க நானும் வரேன் பஞ்சி நம்ம எல்லாரும் சேர்ந்து நான்சியோட பர்த்டேவை நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்றதுக்கு பிளான் பண்ணணும் பஞ்சி நீ என்ன சொல்ற நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ரோஸ் அதுக்கு நிறைய பணம் வேணும்ல நம்ம எல்லாரும் நம்ம கிட்ட இருக்கிற உண்டியல உடைச்சு மணி எடுத்துட்டு வந்தறலாம் பிங்கி இருங்கப்பா நான் என்னோட உண்டியல கொண்டு வந்து தரேன் நீங்க அதை ஓபன் பண்ணி எவ்வளவு பணம் வேணுமானாலும் எடுத்துக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இருங்க பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்றேன் 000 போட்டு ஓபன் பண்றேன் என்னது இது வேலை செய்ய மாட்டேங்குது ஓகே ஓகே ஒரு வழியா ஓபன் ஆயிடுச்சு பாத்துக்கோங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க என்ன பண்ணி இவ்ளோ பணம் இருக்கு நாங்கலாம் எங்க உண்டியல உடைக்கவே தேவையில்ல இதுலயே நமக்கு பணம் இருக்கு எஸ் பஞ்சி உன்கிட்ட நிறைய பணம் இருக்கு சோ மணி ஒரு ப்ராப்ளமே இல்ல ரோஸ் நீ தான் எல்லாத்துக்கும் சூப்பரா பிளான் பண்ணுவியே நீயே ஒரு பிளான் போட்டு குடுத்துட்டு என்ன பண்ணணும்னு ஓகே யாராவது போய் ஒரு பேப்பர் பென் எடுத்துட்டு வாங்க நான் பர்த்டேக்கு எல்லா பிளானிங்கும் பண்ணிடுறேன் இது வந்து நான்சியோட பர்த்டே செலிப்ரேஷன் பிளானிங் ஓகே சோ என்னென்ன ஐட்டம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் வந்து Dress வாங்கணும்
நான்சி கேட்ட மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து கேக் ஆர்டர் பண்ணணும். ரோஸ், என்ன கேக்குன்னு மட்டும் போடுற, என்ன கேக்குன்னு சொல்லவே இல்லையே. கேக்ல நிறைய தீம்ஸ் இருக்கு. பிரின்சஸ் தீம் இருக்கு, சிண்ட்ரெல்லா இருக்கு, யூனிகார்ன் இருக்கு, மிக்கி மவுஸ் இருக்கு. நான்சிக்கு என்ன பிடிக்கும்னு யாருக்காவது தெரியுமா? ஏ ரோஸ், நான்சிக்கு பிரின்சஸ் கேக்னா ரொம்ப பிடிக்கும்பா. பேசாம பிரின்சஸ் கேக்கே ஆர்டர் பண்ணிரலாம். ஓகே, நான் கேக்ல பிரின்சஸ் கேக்னு நோட் பண்ணிடுறேன். அக்கா அக்கா, பர்த்டே நாளே நிறைய பலூன்ஸ் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணணும்க்கா. டெக்கரேஷன் பண்ணா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். வெரி குட் சிஞ்சு, ரொம்ப கரெக்ட்டா சொன்னேன். டெக்கரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நான் பலூன்ஸ் பிளஸ் டெக்கரேஷன்ஸ் னு நோட் பண்ணிக்கலாம். அதுவும் என்ன தீம்னு லாஸ்ட் மினிட்ல டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே அக்கா அக்கா, நிறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வரணும்க்கா. பர்த்டேக்கு வர்றவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கேக்கும் சாக்லேட்ஸும் கொடுக்கலாம். பண்டி, இந்த சிண்டு சோட்டு மத்த நேரத்துல எல்லாம் பேசுறதே இல்ல, இப்ப சூப்பரா சொல்றாங்க பாரு. வெரி குட் சோட்டு, பர்த்டேனா நிறைய சாக்லேட்ஸ் இருக்கணும். சோ நான் சாக்லேட்ஸ் எழுதிடுறேன். இந்த வேலைகளை எல்லாம் யார் யார் எதெது பண்ணணும் பிரிச்சு கொடுத்துரு ரோஸ். கரெக்ட்டா சொன்னேன், நான்சிக்கு டிரஸ் வாங்குறது என்னோட பொறுப்பு. ஓகே, நான் கார் வச்சிருக்கேன்ல, கடைக்கு போய் இப்பவே நிறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். ரோஸ் அக்கா, டெக்கரேஷன் பண்றதுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பேரையும் சோட்டு பேரையும் டெக்கரேஷன்ல போட்டுருங்கக்கா. வெரி குட், சோ டிரஸ் வந்து ரோஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, கேக் வந்து பிங்கியோடது, பலூன்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் வந்து சிண்டு ஓடது, அண்ட் ஃபைனலி சாக்லேட்ஸ் வந்து பண்டி வாங்கிட்டு வரணும். ஓகே, பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எந்த வேலை யார் பார்க்கணும் டிசைட் பண்ணியாச்சுல, எல்லாரும் உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் போய் மாடர்னா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். ரோஸ் கிளம்பிட்டா, நானும் போய் கேக் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். சிண்டு சோட்டு, நீங்க டெக்கரேஷன் வேலையை பாருங்க, நான் சீக்கிரமா போய் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா, எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே இருங்க. ஓகேனா, சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. என்ன சிண்டு, போனவங்க யாரும் இன்னும் ரிட்டர்ன் வரலையா? இன்னும் யாரும் வரலக்கா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. ரோஸ், நீ சொன்ன மாதிரி நான் போய் பிரின்சஸ் கேக் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா. என்ன சிண்டு, பலூன்ஸ் வாங்கிட்டு வர சொன்னா பால் வாங்கிட்டு வந்திருக்க. அட கடவுளே, பண்டி என்ன ஒரு கார் ஃபுல்லா சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். ஹே ஜாலி ஜாலி, பண்டி அண்ணா நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ணா என்னண்ணா, கார் ஃபுல்லா சாக்லேட்டா இருக்கு, சூப்பர்ண்ணா. ஓ மை காட் பண்டி, இது காரா இல்ல லாரியா, எதுக்கு இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்க? நீங்க தானே வாங்கிட்டு வர சொன்னீங்க. எனக்கு எப்பவுமே எதையுமே கம்மியா வாங்கிட்டு வரவெல்லாம் தெரியாது. நான்சிக்கு சாக்லேட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதான் அள்ளிட்டு வந்துட்டேன். சரி, பேசிக்கிட்டு இருக்காம மடமடன் கார்ல இருந்து எல்லா சாக்லேட்டையும் இறக்குங்க. பண்டி, நான்சிக்கு ஜெம்ஸ் பிடிக்கும் தெரியும், அதுக்கு எதுக்கு 10 பாக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க பண்டி? அண்ணா, கிட்கேட் வேற இருக்கா, ஐயோ டைரி மில்க் வேற இருக்கா. அண்ணா எனக்கு எல்லாமே பிடிக்கும், ஐயோ 5 ஸ்டார் வேற இருக்கு. ஏ சிண்டு சோட்டு, நீங்க எல்லாத்தையும் எடுத்து இப்பவே சாப்பிடாதீங்க பா, ப்ளீஸ் பா. அக்கா அக்கா கவலைப்படாதீங்க, நாங்க கண்டிப்பா சாப்பிட மாட்டோம். பண்டி, ஃபெரரோ ரோஷர் கூட வாங்கிருக்கியா? இது ரொம்ப காஸ்ட்லி சாக்லேட் ஆச்சே பண்டி. அண்ணா அண்ணா ப்ளீஸ் நா, இவ்ளோ சாக்லேட்ஸ் இருக்கல, எனக்கு சோட்டுக்கு ஒரே ஒரு சாக்லேட் எடுத்து கொடுங்க நா. ஒண்ணுதானே, எடுத்துக்கோ சிண்டு. பண்டி, நான்சி போய் ரொம்ப நேரம் ஆச்சே, அவ ரிட்டர்ன் வந்தா நம்ம பிளான் தெரிஞ்சிரும். இது எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்குள்ள வைக்கணும். ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான் ரோஸ். அண்ணா அண்ணா, இந்த ஃபெரரோ ரோஷர் மட்டும் ஒண்ணே ஒண்ணு எடுத்துக்கறேன்னா. ஒண்ணே ஒண்ணு எடுத்து தரேன் சிண்டு, அதுக்கு மேல கேட்க கூடாது. மீதி எல்லாம் நான்சி அக்காவோட பர்த்டேல சாப்பிட்டுக்கலாம். சரியா, இந்த வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்சன், இந்த பர்த்டே செலிப்ரேஷன்ல கேக் ஆர்டர் பண்ற வர்க்கை யார் எடுத்துக்கிட்டா? இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ.